உலகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ நம் கண்முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டு பூச்சி யாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் குறைப்பட்டாகும் அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும் வீட்டின் கூரைகள் பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. அதுவா தம்பி, உங்களுக்கு அவர் பொண்ண சம்பந்தம் பண்ண வந்திருக்காரு. அவர் பொண்ண எனக்கா? அண்ணே போதும், ரியாக்ஷன் ரொம்ப ஓவரா இருக்கு. உள்ள ஒரே குளுகுளுன்னு இருக்குமே, அப்படியே வெளியில சீரியஸ் ரியாக்ஷனவே குடுக்கறா. இல்ல திடீர்னு வந்துட்டாரா, அதான் முதல் போட்டோ பாரு. அம்மாவுக்கு பிடிக்கணும். பொண்ண பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷமா மத்த ஏற்பாடு பண்ணுவோம். அப்ப நான் புறப்படுறேன்.
சண்முகத்தோட போட்டோ எடுத்துக்கோ. ஆ சரிண்ணா. எனக்கு அதை விட வேற குடுப்பினியே இல்லடா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. சண்முகம், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காடா? நல்ல பொண்ணாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கணும். பானுமதி. கஜகஜன் போட்டு வச்சிருக்கிறா, சுத்தமா வச்சுக்கவே தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணுக்கு. போனு பழ பழ பழன் இருக்குது. இதுலயே பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்சுக்கலாம் போல இருக்கு. என்னது போட்டா மாதிரி இருக்குது. ஒருவேளை அவ அப்பனா இருக்குமோ? சேச்சே, அந்த ஆளு கருப்பா இல்ல இருப்பாரு. இது என்ன செவேன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, ஒரு சமயம் நம்ம புள்ள சடகோபனா இருப்பானோ? இருக்கும். அட ஆமா, பாசமா அண்ணன் போட்டவ வச்சிருக்கா அவனே தான். டேய் சடகோபா, டேய் சடகோபா, டேய் சடகோபா, டேய் சீக்கிரம் வாடா. என்னமா இங்க வாடா. என்ன என்ன என்ன? உன் தங்கச்சி செல்போன்ல யாரு போட்டா இருக்குன்னு பாரு. அவ ஆட்டாதான்டா, முதல் தாரம் ரெண்டாம் தாரம்னு வம்பிழுப்பா. ஆனா அந்த பொண்ணு தங்கண்டா, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா உன் போட்டாவ வச்சிருப்பா. என் போட்டோவா? ஆமாண்டா. எங்க குடு பாப்பா, பாரு. அடி பாவி, இது அந்த சண்முக பையன் போட்டோ இல்ல? என்னடா சொல்ற? சும்மா விரிசனா, விரிசனா, ஏன்டா இப்படி கொலை விழுந்த மாதிரி கத்துற? விரிசனா, என்னன்னா ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? இங்க பாடுறா. என்னன்னா யார் தெரியுதா? அவனை தூக்க ஸ்கெட்ச் பட்டியா? உடங்க, நம்ம வைஜெயந்தி செல்ல யார் போட்டோ இருக்கு பாரு. என்னன்னு சொல்ற? இவ போன்ல எதுக்கு அவன் போட்டோ இருக்கு? எனக்கு அப்புறம் தெரியும். என்னடா என்ன இங்க சத்தம் போட்டு இருக்கீங்க?
உங்க ஆசை மக. அதான் கலெக்டர் ஆவான கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தீங்கல்ல, வெறும் இன்ஸ்பெக்டர் தான் ஆனா இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? வசனம் பேசாடா, விஷயத்தை சொல்றான். இந்தாங்க நீங்களே பாருங்க. இவன் படத்தை வச்சிருக்கா பின்ன பாக்குற மாதிரி இருக்கிற மூஞ்சி தான் வச்சுக்க முடியும். இல்லனா அதாவது பாக்கணும்னு நினைக்கிற மூஞ்சி தான் செல்போன்ல வச்சுட்டு இருக்கா. போட்டோவை செல்போன்ல வச்சுட்டு சுத்துறானா என்ன அர்த்தம்? வேற என்ன, அவ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் தான். எவ்வளவு திமிர் இருந்தா அந்த பையன் நம்ம வீட்டுல கை வச்சிருப்பான். அவனை உண்டிலான்னு பண்ணணும். அவனை தூக்குறது முக்கியம் இல்லடா, முதல்ல நம்ம வீட்டு பொண்ணு காலை உடைச்சு வைக்கணும்டா. ஆரம்பத்திலே சொன்ன போலீஸ் எல்லாம் பொம்பளைக்கு ஆகாதுன்னு. போலீஸ் கேஸ் கோர்ட்டுனா போலீஸ் ஆகணும் தாடா நான் நினைச்சேன். அதுக்கு எங்கள யாரோ ஒருத்தர் ஆக்கிருக்க வேண்டியதுதானே. ஆமா, என்ன பரோட்டா மாஸ்டர் வேலையா? அதுக்கெல்லாம் படிக்கணும்டா அம்பி, அறிவு வேணும். போட்டோவை செல்போன்ல வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? போட்டோவை செல்போன்ல வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? என்ன இது, எப்படி இவன் போட்டோ இங்க வந்தது? அது வந்துப்பா, இவரை எனக்கு தெரியும்பா. உன்னை யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னப்பா நீங்க அவட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு அரை விட்டு யாரு என்னன்னு கேளுங்கப்பா. மாராணி நீ சொல்லுமா, இவன் போட்டோ எதுக்கு வச்சிருக்க? அது இவர்